ஹாய், நம்மள சுத்தி இருக்க எல்லா உயிரினங்களும் செல்களால் ஆனது. ஆமாங்க, நம்மள சுத்தி இருக்க செடி கொடி விலங்குகள் மைக்ரோப்ஸ் அதாவது நுண்ணுயிரிகள் கூட செல்களால் ஆனது. சரி, இந்த செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து செல்ஸை ப்ரோகாரியோடிக் செல் அண்ட் யூகாரியோடிக் செல்னு பிரிச்சிருக்காங்க. சரி, இந்த ப்ரோகாரியோடிக்னா என்ன, யூகாரியோடிக்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யூகாரியோட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் வெல் டிஃபைன்டாக இருக்கும், அதாவது நியூக்ளியஸை சுற்றி ஒரு மெம்பரின் லேயர் இருக்கும். ஆனால் ப்ரோகாரியோட்டிக் செல்லில் இந்த மெம்பரின் லேயர் எதுவும் இருக்காது. ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படியே ஸ்கேட்டர்டாக அதாவது செதறி போய் இருக்கும். இந்த யூகாரியோட்டிக் செல்லோட நியூக்ளியஸ்க்கு உள்ளதான் குரோமோசோம்ஸ் இருக்குது. இந்த குரோமோசோமில் என்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, எதை பொறுத்து இந்த குரோமோசோமை வகைப்படுத்துகிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த குரோமோசோமை யாரு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். 1875 இந்த யூகாரியோட்டிக் செல்லுக்குள்ள குரோமோசோம் இருக்கு அப்படின்றத ஸ்ட்ராஸ்பர்கர் என்பவர் கண்டுபிடிச்சாரு. அப்புறமா 1888 இதுக்கு குரோமோசோம்ன்ற பேரை வால்டேயர் காயின் பண்ணாரு. குரோமோசோம்ஸ் தான் ஜீன்ஸை ஒரு ஜென்ரேஷனில் இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றத பிரிட்ஜஸ் என்பவர் 1916 சொன்னார். இந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல்கண்டு மாதிரி தான் இருக்கும். இந்த நூல்கண்டில் இருந்து நூலை உருவ உருவ நூல் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி குரோமோசோமில் இருந்து குரோமாட்டின் ஃபைபர்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த குரோமாட்டினில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த குரோமோசோமில் ஒரே மாதிரியான ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் குரோமாட்டிட்ஸ். இந்த குரோமாட்டிட்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், அதாவது சகோதரி குரோமாட்டிட்கள். ஒரு குரோமோசோமில் ஒரு இடத்துல இல்லைனா ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட இடத்துல குரோமாட்டின் ஃபைபர்ஸ் அடர்த்தியாக அதாவது டென்ஸ்லி பேக்டு ரீஜனாக இருக்கும். இந்த இடத்த நம்ம கன்ஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லுவோம். இந்த கன்ஸ்ட்ரிக்ஷனில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று முதல் நிலை இருக்கம் அதாவது பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன், அப்புறம் இரண்டாம் நிலை இருக்கம் அதாவது செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன். இந்த சென்ட்ரோமியர் ரெப்பிடேட்டிவ் ஆல்ஃபா சாட்டிலைட் டிஎன்ஏவால் உருவாகி இருக்கும். இந்த சென்ட்ரோமியர் ரீஜியனில் டிஸ்க் ஷேப்பில் புரோட்டீனால் உருவாக்கப்பட்ட கைனட்டோகோர் இருக்கும். இந்த கைனட்டோகோர் தான் செல் டிவிஷன் அப்போ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆக உதவுது. ஒரு குரோமோசோமில் ஒரே ஒரு சென்ட்ரோமியர் இருந்தால் அதுக்கு பேர் மோனோசென்ட்ரிக் குரோமோசோம். அதுவே நிறைய சென்ட்ரோமியர் இருந்தால் அதுக்கு பேர் பாலிசென்ட்ரிக் குரோமோசோம். இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரைபோசோமல் ஆர்என்ஏ உருவாகிறதுக்கான ஜீன்ஸ் இருக்குது. இதுதான் நியூக்ளியோலஸ் உருவாகிறது தூண்டுது. இதனால தான் இந்த பகுதியை நியூக்ளியோலார் ஆர்கனைசர் ரீஜன் அதாவது நியூக்ளியோலார் அமைப்பான்கள்னு சொல்வாங்க. சில குரோமோசோம்ஸில் நாப் ஷேப்பில் குமிழ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் சேட்டலைட். இந்த சேட்டலைட் இருக்க குரோமோசோம் தான் சாட் குரோமோசோம். குரோமோசோம்ஸோட ஒரு நுனியில் அதாவது ஒரு எண்டில் இருக்க ரீஜன் தான் டீலோமியர். இந்த ரீஜன் தான் குரோமோசோம்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி அதாவது நிலைத்தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோமோட சேராமல் பார்த்துக்கும். டீலோமியர்ஸ் ஒரு செல் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணுது. ஒவ்வொரு முறையும் செல் டிவிஷன் நடக்கிறப்ப டீலோமியரோட சைஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப சின்னதாயிடும். இதனால் அந்த செல் ஃபர்தராக வளர முடியாமல் இறந்துடும். ஸோ நமக்கு வயசு ஆக ஆக நம்மளோட டீலோமியரோட சைஸ் குறைஞ்சிட்டே போகும். இதனால தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் அப்புறமா ஏஜிங் ரிலேட்டடாக இருக்க ரிசர்ச் எல்லாத்துலேயும் டீலோமியரை பற்றி ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. ஒரு குரோமோசோமில் குரோமாட்டிட்ஸ் ஜாயின் ஆகிற இடத்த சென்ட்ரோமியர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சென்ட்ரோமியர் ஒரு சிங்கிள் குரோமோசோமில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பொறுத்து குரோமோசோம்ஸை 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இப்போ சென்ட்ரோமியர் குரோமோசோமோட ஒரு எண்டில் இருந்தால் அதுக்கு பேர் டீலோசென்ட்ரிக். அதுவே சென்ட்ரோமியர் ஒரு எண்டில் இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும், இந்த டைப் குரோமோசோமுக்கு பேர் ஆக்ரோசென்ட்ரிக். இந்த ரெண்டு டைப்ஸ் டீலோசென்ட்ரிக்கும் ஆக்ரோசென்ட்ரிக்கும் பார்க்க ஒரு நீட்டான ராட் ஷேப்பில் இருக்கும். இப்போ சென்ட்ரோமியர் குரோமோசோமோட ரெண்டு ஆம்க்கு கரெக்டாக நடுவில் இருந்தால் அதுக்கு பேர் மெட்டாசென்ட்ரிக். இது பார்க்க வி ஷேப்பில் இருக்கும். இதுவே சென்ட்ரோமியர் கரெக்டாக நடுவில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி
ஒரு ஆர்ம் சின்னதாவும் இன்னொன்னு பெருசாவும் இருந்தா அது சப் மெட்டாசென்ட்ரிக். இது பாக்குறதுக்கு எல் ஷேப்ல இருக்கும். இந்த குரோமோசோமோட டைப்ஸ்ல நம்ம ராட் ஷேப், எல் ஷேப், வி ஷேப்லலாம் இருக்கிறத பார்த்தோம். ஆனா இந்த குரோமோசோம் செல் டிவைட் ஆகும் போது மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல மட்டும்தான் எக்ஸ் ஷேப்ல இருக்கும். அடுத்து குரோமோசோம் எங்க இருக்கு, அது என்ன வேலை பண்ணுது அப்படின்றத பொறுத்து குரோமோசோம் ரெண்டு டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹியூமன் பாடியில ரெண்டு வகையான செல்ஸ் இருக்கு. நம்ம உடம்புல இருக்க செல்ஸை நம்ம சொமாட்டிக் செல்ஸ் இல்லைனா பாடி செல்ஸ்னு சொல்லுவோம். இந்த செல்ஸில் குரோமோசோம்ஸ் பேர் பேராக இருக்கும். அப்படி பேராக இருக்க செல்ஸை நம்ம இருமடிய உயிரி அதாவது டிப்ளாய்டு செல்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்க செக்ஸ் செல்ஸ் அதாவது ஸ்பெர்ம் செல் இல்லைனா எக்ஸெல்லை தவிர மற்ற எல்லா பாடி செல்ஸும் டிப்ளாய்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஹியூமன் பாடி செல்லுலையும் மொத்தம் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் 22 பேர்ஸ் 44 குரோமோசோம்ஸ் நம்ம ஐ கலர், ஹேர், ஹைட் இந்த மாதிரி செக்ஸை தவிர மற்ற கேரக்டர்ஸை டிசைட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த 22 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸை நம்ம ஆட்டோசோம்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோசோம்ஸ்னால தான் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா மாதிரியோ இல்லை அம்மா மாதிரியோ இருக்கீங்க. 23 பேர்ஸில் மீதி இருக்க ஒரு பேர் தான் நம்ம பாலினம் அதாவது செக்ஸை டிசைட் பண்ணுற குரோமோசோம். இதோட பேர் ஆலோசோம் அதாவது பால் குரோமோசோம். இந்த பால் குரோமோசோம் எக்ஸ் எக்ஸாக இருந்தால் அவங்க ஃபீமேல், எக்ஸ் ஒய்யாக இருந்தால் அவங்கள மேல்னு சொல்கிறோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் குரோமோசோமோட பார்ட்ஸ் அண்ட் டைப்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் குரோமோசோமோட ஸ்பெஷல் டைப்ஸை பற்றி பார்க்கலாம்.